பி சுசிலம்மா பாடல்கள்தான் தன்னை இசைப்பாக்கம் திருப்பியதாக தேயிலை தோட்டத்தில் கூலி வேலை பார்த்து கொண்டே பாடல்கள் பாடி அசத்தும் பெண் ரஜினா தெரிவிக்கிறார். முத்து விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. நாங்கள் வந்துட்டு இந்த பெல்மோண்டில் வந்து 22 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். தேயிலை தொழில் தான் செஞ்சிட்ருக்கோம். பாட்டு மேலே எங்களுக்கு வந்து வேலை செய்யும்போது பாட்டு பாடினா எங்களுக்கு கொஞ்சம் களைப்பு தெரியாது. காலையிலே வந்து எங்கள் ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு பாடி உங்களுடைய வீட்டில் 1000 பிரச்சனைங்க இருக்கும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் வந்து சந்தோஷமாக வேலை செய்யுங்க, எந்த ஒரு உங்களுக்கு கட்டுப்பாடும் கிடையாது, நீங்கள் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக வேலை செய்யுங்க, பாட்டு பாடி ஜாலியாக இருங்க, ஆனால் வேலை செய்யுங்க, பொறுப்போட அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது இந்த பாட்டு பாடுறதுக்கான காரணம் வந்து எங்கள் வீட்டுக்காரும் எங்கள் நானும் பாடும்போது எங்கள் வீட்டில் எந்த விசேஷம்னாலும் நாங்கள் பாடுவோம். ஒரு கல்யாணமாகட்டும், ஒரு வளகாப்பானாலும் சரி, ஏதோ ஒன்று இருந்தாலுமே நாங்கள் எங்கள் குடும்பத்து அளவுக்கு ஒரு கோயில் திருவிழாக்கள் பக்கத்தில் வரும்போது பாடுவோம். வைதேகி காத்திருந்தாள் படத்தை ஃபஸ்ட்டு பார்த்தேன், எனக்கு வந்து நினப்பு இருந்து அந்த வைதேகி காத்திருந்தாள் படத்துலேருந்து வந்து அந்த ஒரு பாட்டு வந்து பாடுவாங்க. அந்த பாட்டு பாடின பின்னாடி தான் எனக்கு பாட்டு மேலே ஆர்வமே. பி சுசிலா அம்மாவுடைய பாட்டு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு பாடும்போது அவங்களே என்னை வந்து என் உடம்புல என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஆசையாக இருக்கும். அவங்க நான் பாடும்போதெல்லாம் அந்த சிட்டுக்குருவி பாட்டாக இருந்தாலும் சரி, பி சுசிலா அம்மா பாட்டு பாடும்போதெல்லாம் அவங்க அந்த கண்ணாடி போட்டு அந்த போத்தி அப்படி நிற்கும்போது அந்த உருவத்தை மனசில் வச்சு தான் நான் பாடுவேன். அவங்கள வந்து நான் தெய்வமாக நினச்சி இந்த பாட்டுங்களை நான் பாடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, அதனால் அந்த பாட்டுங்களை நான் பாடிச்சு. Hello.